ஹாய், ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வலிமை ட்ரெய்லர் வந்திருக்கு. அந்த ட்ரெய்லரை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் முழுசாக பார்த்து முடியும், ஏன்னா இதில் நிறைய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு சொல்ல போகிறோம். வலிமை ட்ரெய்லர் எப்படி இருக்குது? அஜித் சார், ரேஸு, மாசான காட்சிகள், கிளாஸான காட்சிகள். இந்த படம் எப்படி இருக்கும் அப்படின்றதுக்கான முன்னோட்டங்கள், அதாவது இந்த ட்ரெய்லருக்கு முன்னாடியே ஒரு கிளிம்ஸுப்பும் ஒரு மேக்கிங் வீடியோவும் கொடுத்துருந்தாங்க. இதில் படத்தினுடைய இமேஜஸ்ன்றது வந்து கிளிம்ஸிப்பை வச்சே இந்த படத்தினுடைய கதை மற்றும் ஒரு சில விஷயங்களை வந்து கணிக்க முடிஞ்சுது. பட் கணிக்க முடிஞ்சாலும் அவ்வளோ பர்ஃபெக்டாக கணிக்க முடியல தான். ஒரு சில விஷயங்கள் நம்மளோட சேனல்லே சொல்லியிருப்போம் முன்னாடி ஒரு வீடியோவில். அதாவது இந்த படத்தில் பைக் ரேஸை வச்சு பல கிரைம்ஸ் நடக்குது. ஸோ அந்த கிரைம்ஸ் எப்படி இருக்கும், அந்த கிரைம்ஸை பற்றின இன்வெஸ்டிகேஷன் எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி தான் இந்த படம் இருக்கும். இந்த ட்ரெய்லரில் என்ன இருக்குது அப்படின்னா, எனக்கு ஒரு சில விஷயங்கள் பிடிச்சிருக்கு ஹச் விரோத் பண்ணதில். இது வந்து ஒரு ஜனரஞ்சகமான படமா அப்படின்னா, கண்டிப்பாக இது ஒரு ஜனரஞ்சகமான படம் அப்படின்றத ட்ரெய்லரில் காமிச்சிட்டாரு. ஆக்ஷன் சீக்வன்ஸ் அதிகமாக இருக்கும்னா கண்டிப்பாக அதிகமாக இருக்கும். அதற்கு தேவையான பல எலிமெண்ட்ஸை இந்த ட்ரெய்லர்லேயே கொடுத்துருக்காங்க. ஏன்னா பல ஆக்ஷன் சீக்வன்ஸு எத்தனை நம்மளால் சொல்லவே முடியல இதை பார்க்கும்போது. அதே போல் ஃபைட்டர்ஸாக இருக்கட்டும், எவ்வளோ ஆர்டிஸ்ட் இருப்பாங்கன்னு பார்த்தா அதுவும் எக்கச்சக்கம். ஆனால் நமக்கு முகம் தெரிஞ்ச ஆர்டிஸ்ட்னு பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி. அஜித் சார், அப்புறம் பார்த்தீங்கனாக்கா ஹீமா குரேஷி, அப்புறம் ஒரு சில பேர் தான் புகழ் கூட வராப்பில் ஒரு சின்ன ஷாட்டில். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாத்தான் ஸ்லீவ்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா, கிளிம்ஸ்லேயே சொல்லியிருந்தோம். ஸோ அதே விஷயத்தை இதுலேயும் காட்டுறாங்க. அது எந்த ஃப்ரேமில் அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா இந்த ஃப்ரேமை பாருங்கள், பார்த்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஒரு ரேஸ் நடக்குது. இது வந்து ரஷ்யாலையா இல்லை இங்கேயான்னு தெரியல, ரஷ்யாவில் எடுத்த மாதிரி தான் இருக்குது. ஸோ அந்த ரேஸ்க்கு சாத்தான் ஸ்லேவ்ஸ் குரூப்ஸ் தான் வந்து பண்ணுறாங்க. இதில் முக்கியமாக ஒரு விஷயம், கார்த்திகேயா அப்படின்ற ஒரு வில்லன், வில்லன் ஆகிய அவரும் அஜித்தும் ரெண்டு பேரும் ஒரு கேட் அண்ட் மவுஸ் கேம் தான் ஆடுறாங்கன்றது மட்டும் நல்லா புரியுது. ஏன்னா வில்லனுடைய கேங் ஃபுல்லாக இங்கே இருக்காங்க, ப்ளஸ் இவர் போலீஸாக இருந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணி என்னென்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு தேடுறாரு. ஆனால் வில்லன் இங்கே இல்லை அப்படின்றது மட்டும் நல்லா தெரியும். ஸோ அவரை பிடிக்க முடியாததால் அஜித் சாருக்கு ஏதோ ஒரு ப்ரெஷர் வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஏற்படுது. அதுக்காக அவர் அதை விட்டு வெளியில் அனுப்பப்படுறாரு. அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்றதான் அந்த கதை. வலிமைன்றது அடுத்தவனை காப்பாற்றதான், அழிக்கல்ல. இந்த கதையில் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த படம் ஆரம்பிக்கிறது மதுரை. மதுரையில் ஒரு சில ஃபைட் சீக்வன்ஸ் கூட இருக்குது. அது வந்து ஃபஸ்ட்டு ட்ரெய்லர் ஸ்டார்ட் பண்ண அந்த மழை சீக்வன்ஸ் வருது இல்லையா, அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த ஃபைட் வந்து மதுரை அப்படின்னு சொல்ல முடியுது. ஏன்னா வந்து அதோடய வண்டியோட நம்பர் பார்த்தீங்கன்னாக்கா TN58 அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் ஆகுது. அப்படி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பெரிய காவல் அந்த வண்டி ஒன்று, வேன் இருக்கும், அக்யூஸ்லாம் கூட்டு போகிற வண்டி. அதில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த நிறைய ஃபைட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கனாக்கா மேலேருந்து அடித்து உடைக்கிறாங்க. அதுக்குள்ளே வந்து ஒரு ரெண்டு கைதிகள் உட்காந்துருக்க மாதிரியும் இருக்குது. அதை ஓட்டிகிட்டு போகிறது அஜித் சார் அப்படின்னு தெரியுது. ஸோ அவங்க வந்து கைதிகளை பிடிக்க வராங்களா இல்லை அஜித் சாரை பிடிக்க வராங்களா அப்படின்றது நம்மளுக்கு சொல்ல முடியல. அவங்க வந்து நிறைய திருடுறாங்க, வழிப்பறி கொள்ளை பண்ணுறாங்க அப்படின்றதும் தெரியுது. ஸோ அது போல் அந்த மாதிரியான கேஸை சர்ச் பண்ண போய் தான் இந்த ஒரு டீம்கிட்டையும் கேங்கிட்டையும் நெருங்குறாரு அப்படின்றதும் தெரியுது. வந்து பெட்ரோல் பாம் அப்படின்றத வந்து ஒரு வாகனத்து மேலே போய் வைக்கிறாங்க. அந்த வாகனத்தோட டோர் வெடித்து வெளில வருது. ஸோ அதுக்கப்புறம் உள்ளேருந்து பணம் எடுப்பாங்களா இல்லையான்றதுலாம் அது படத்தில் பார்க்கும்போது தெரியும். அதுக்கு பார்த்திங்கன்னா அந்த ஃபைட்டர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. அது வந்து ஒரு ஏடிஎம் காசு எடுத்துகிட்டு போகிற வாகனம் அப்படின்றதான் நல்லாவே தெரியுது. இது போல் பல சீன்கள், பல காட்சிகள் வந்து க்ரைம் 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 இதை பற்றி மட்டுமே இருக்குது. இதில் ஒரு சீனில் பார்த்தீங்கன்னா ஹியூமா குரேஷி கிட்டத்தட்ட 6000 கேசஸ் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கேஸ்க்கு எல்லாத்துக்குமே ஒரு டீம் வந்து உடந்தையாக இருக்குது. அந்த டீம் கிட்ட தான் இது எல்லாமே போய் சேருது அப்படின்ற போது, அப்போ இந்த டீமோட லீடர் யார், இந்த டீம் அழிச்சா கூட இந்த டீமோட லீடர் யார், அங்கேருந்து யாரோ ட்ரெயின் பண்ணி இவங்க அனுப்புகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு கார்த்திகேயன் தேடி ரஷ்யாவுக்கு போகிறாரு அப்படின்னு நம்மளோட கேசிங். ஏன்னா அதில் வந்து ஒரு ஹார்பர் ஒன்று காட்டுறாங்க. அது கண்டிப்பாக சென்னை ஹார்பர் கிடையாது. ஏன்னா ஹார்பருக்கு அந்த பக்கமும் பார்த்தீங்கன்னா நிறைய மலைகள் அந்த மாதிரிலாம் இருக்குது. ஏன்னா இந்த படத்தோட டீம் வந்து ரஷ்யாவுக்கு போய் ஷூட் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு நம்ம கேள்விப்பட்டோம். அதனால் அந்த சீக்வன்ஸ் அவர் அங்கே இருக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு நாம் கொஞ்சம் ப்ரெடிக்ட் பண்ணுறோம். பட் எதுவாக இருந்தாலும் படத்தில் வரும்போது தான் தெரியும். மற்றபடி இந்த படத்தினோட டைலாக்ஸ் பார்த்தா நிறைய டைலாக்ஸ் இருக்குது, பட் ட்ரெய்லரில் கம்மியாக தான் வச்சுருக்காங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச டைலாக் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அஜித் சார் சொல்லுவார், சார் வறுமையில் பண்ணிட்டேன் அப்படின்னு ஒரு அக்கியம் சொல்லும்போது உழைச்சி சாப்பிட்ற ஏழைங்க
நிறைய பேர் இருக்காங்க, அவங்கள அசிங்கப்படுத்தாதீங்கன்னு சொல்லிட்டு சொல்லுவார். அதே போல் இன்னொரு டைலாகு, தான் உண்டு தான் வேலை உண்டுங்கிறவனை டிஸ்டர்ப் பண்ணால் அவனுக்கு ஏற்படுற விஷயம் எப்படி இருக்கும், அவனோட வழியில் வந்து குறுக்கிட்டா எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல் கார்த்திகேய ஒரு டைலாக் சொல்லுவார், இனிமே தான் கேம் ஸ்டார்டிங் அப்படின்னு சொல்லிட்டு. அதே டைலாகை கிளிம்ஸிப்லேயும் அஜித் ஒரு இடத்துல சொல்லிப்பார், கேம் ஆடலாமா, கேம் இன்னும் முடியல அப்படின்ற மாதிரி. இது எல்லாத்துக்குமே ஒரு கனெக்ஷன்ஸ் இருக்குது. இந்த ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா 3:06 கொடுத்துருக்காங்க. இந்த படத்தில் இருக்க ஏகப்பட்ட ஸ்டன் சீக்வன்ஸையும் இந்த படம் எந்த மாதிரியான படம் அப்படின்ற கன்க்ளூஷனை கரெக்டாக இந்த ட்ரெய்லரில் ஹச் வினோத் எடுத்து வச்சிட்டாரு. ஸோ அதுக்கே ஒரு பெரிய பாராட்டுகள். அதே போல் இந்த ட்ரெய்லரில் வர அந்த பேக்ரவுண்ட் மியூசிக்ஸ் ஒரு சிலது நல்லாவே இருக்குது. அம்மா சென்டிமெண்ட் கண்டிப்பாக இதில் இருக்குது அப்படின்றதும் தெரியுது. ஸோ மற்றபடி இந்த படம் எப்படி இருக்குன்றத ஜனவரி 13 அன்று விடிய காலை 1 மணிக்கு ஷோ அப்படின்னு, இப்போ இன்னும் ஒரு சில தேட்டரில் வந்து காலையில் 12 மணிக்கு 12:30 ஷோ போடுற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ எப்படியோ ஏதோ ஒன்று, ஆனால் இந்த படம் கண்டிப்பாக ரிலீஸ் ஆன ஒரு 4-5 நாட்களுக்கு ரிலீஸ் ஆகிற எல்லா தேட்டர்லையுமே டிக்கெட் கிடைக்காமல் ரிப்பீட்டட் ஆடியன்ஸ் போகிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்குது. ரசிகர்களும் சரி, நார்மல் ஆடியன்ஸும் சரி, நார்மலாக ஒரு படம் போய் பார்க்குறாங்கன்னா கண்டிப்பாக அவங்க இன்னொரு வாட்டி பார்க்கணும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் கண்டிப்பாக அந்த படத்தில் இருக்கும் அப்படின்னு மட்டும் எந்தவித சந்தேகமும் இல்லை. எப்படி பணம் சம்பாதிச்சோன்னு யாரும் கேட்க போறதில்ல. ஸோ எல்லா தியேட்டருக்காரங்களும் இப்பயே ஒரு 4-5 நாளைக்கு இல்லை 1 வாரத்துக்காச்சும் ஒரு 6 ஷோ இல்லை 7 ஷோ போடுறதுக்கான பிளானிங்கை பண்ணி வச்சுக்கோங்க. இப்போவே பெரிய லெவலில் கல்லா கட்ட போகுது இந்த படம், அது மட்டும் நல்லா தெரியுது. ஸோ ஏன்னா நார்த் இந்தியா சைட்லேயும் சரி, இங்கே தமிழ்நாட்டிலையும் சரி, பல இடத்துல பெரிய லெவலில் வந்து தியேட்டரை வந்து ஆக்குப்பை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆர்ஆர்ஆர் டீம் வந்தாலும் சரி. ஸோ இன்னும் இதுக்கு மேலே என்ன இருக்குது? ஆனால் இந்த இதுக்கப்புறம் இந்த படத்துக்கு எந்த விதமான ப்ரொமோட்டும் பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த ஒரு ட்ரெய்லர் மட்டும்தான், டைரெக்டாக ரிலீஸ் டேட்டு இன்னும் டேட் மட்டும்தான் சொல்ல ஜனவரி 13, மற்றபடி மீதெல்லாமே கன்ஃபார்ம் தான். படம் வரட்டும், பார்ப்போம். இன்னும் நிறைய விஷயங்களை பார்க்கணுன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களுடைய கருத்துக்கள் இந்த ட்ரெய்லரை பற்றி எதுவாக இருந்தாலும் நம்மளோட கான்வாஸில் கால் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய். அவனோட கோபம் எப்படி இருக்குன்னு காட்டுவேன். Oh, my God.